இனி ஃபிஃப்த் டேல பார்த்தோன்னா ஸ்கிப்பிங் தான். பொதுவாக பார்த்தா நம்ம வந்து பாடி லிப் பண்ணி குதிக்கிறோமா அந்த கான்செப்ட் தான். நம்ம வந்து உடம்பு தூக்கி மேலே ஜம்ப் பண்ணுறோமா இல்லை உடம்பு கீழே வச்சு ஜம்ப் பண்ணுறோமா கான்செப்ட் தான். இந்த ஸ்கிப்பிங்கே பார்த்தோன்னா ஃபைண்ட் ஸ்கிப்பிங் சரியா, நார்மல் ஸ்கிப்பிங் பார்த்தோன்னா நம்ம நார்மல் ஜம்ப் பண்ணுவோம் இந்த மூமெண்ட்ல, அது வந்து ஃபைண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்க. இது ஒர்க் அவுட் இன்றைக்கி ஒர்க் அவுட் வேறு எதுவுமே இல்லை, அது ஒன்றே தான் பண்ண போகிறேன். சரி, நம்ம 50 பண்ணது 100 பண்ணது வந்து வார்ம் அப் தான். 500 பண்ணிக்க, 100 கூட டிவைட் பண்ணிக்க, எனக்கு 500 முடிச்சிடுங்க. ரிமைனிங் 200 பண்ண போகிறேன், நீ 700 ஸ்கிப்பிங் தான் பண்ண போகிறேன், ரிமைனிங் 200 டிவைட் பண்ணிக்க. என்ன பண்ண போகிறேன், சிங்கிள் லெக், நார்மலாக வந்து ஜம்ப் பண்ணது ரெண்டு லெக் பண்ணுவோம்ல, இந்த சிங்கிள் லெக்கில் ஜம்ப் பண்ணிக்க. ஃபஸ்ட்டு ரைட்டு பண்ணிக்க, அப்புறம் லெஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்க சரியா. அது 100 வந்து ரைட்டு, 100 வந்து லெஃப்ட், வேறு எதுவுமே இல்லை. இந்த ஒர்க் அவுட் பார்த்தா ஃபிசிக்கு போக லாங் டைம் கோசம் தான். இது பண்ணால் நம்ம பாடி ஈஸியாக லிஃப்ட் பண்ண போயிடலாங்க. இது இனிஷியல் செய்து இவ்வளோ, அதுக்கப்புறம் டபுள் ஸ்கிப்பிங் இருக்குது, ட்ரிபிள் ஸ்கிப்பிங் இருக்குது, அதுக்கப்புறம் அட்வான்ஸாக வேரியேஷன் போயிடலாம் சரியா. இன்றைக்கி வந்து 500 நார்மல் ஸ்கிப்பிங்கு, 100 பார்த்தா ரைட் லெக்கு, அப்புறம் 100 பார்த்தா லெஃப்ட் லெக். நீ நார்மலாக பண்ணிடலாம், இது சிங்கிளில் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். டிஃபிகல்ட்டாக இருந்தால் ஒவ்வொரு காலோட மூவ்மெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு டேக் அப் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும், அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணது ஈஸியாக இருக்கும் சரியா. 100 பார்த்தோன்னா ரைட்டு, 100 பார்த்தா லெஃப்ட். நீங்கள் டோ ப்ரெஸ் பண்ணி பண்ணும், அதில் டோ ப்ரெஸ் பண்ணி பண்ணுங்க. சில பேர் வந்து ஸ்கிப்பிங் பண்ணும்போது என்ன பண்ணுறா, இந்த ஃபிளாட் ஃபுட்டில் வைப்பேன், ஃபிளாட் ஃபுட் வைக்காது. ஜம்ப் பண்ணும்போது இந்த டோவை ப்ரெஸ் பண்ணிக்க. சில பேர் நீ வந்து பென் பண்ணி பண்ணுவ, நீ பென் பண்ணி நார்மலாக நீ பென் பண்ணி பண்ண போகும், நீ பென் பண்ணி இந்த இந்த பொர்ஷன் நீ வந்து பென் பண்ணிக்க, இந்த மூமெண்ட் கொடுத்துப்பாரு. இது ஸ்ட்ரெயின் ஆகுதா இல்லை வந்து சிங்கிள் லெக் ஸ்ட்ரெயிட் ஆகுது, நீ முட்டி நேராக வச்சு பண்ணிப்போ, முட்டி பென் பண்ணி பண்ணும்போது எப்படி இருக்குது, முட்டி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பண்ணும்போது எப்படி இருக்குது. பென் பண்ணும்போது அதிகமாக வெயிட்டை சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும் கான்செப்ட். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பாடி ரிலாக்ஸாக வைங்க, ரிலாக்ஸாக வச்சு பண்ணால் ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் பாடியை டைட் பண்ணின்னு மைண்டே உங்களை ரிலாக்ஸ் எல்லாம் டைட் பண்ணி பண்ணிங்கன்னா இன்னும் அதிகமாக தான் பெயின் அதிகமாகும், லோட் அதிகமாகும். அதனால் நீ வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்க, நீ ஸ்ட்ரெயிட் பண்ணி டோல் ஒன்றி நின்றுங்க, இந்த மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்க. நீங்கள் நீ பென் பண்ணின்னு இப்படி இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணுனா ஒரு 100 ஸ்கிப்பிங் பண்ணுற விஷயம் 1000 ஸ்கிப்பிங் பண்ணுற கான்செப்ட் போயிடுவாங்க. இது கரெக்டாக பண்ணும், பொசிஷன் தப்பு மாற்றி பண்ணாதாங்க.